ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி தமிழ் இங்கிலீஷ் என்பி சேனல். ஓகே, நம்ம வந்து சேனலில் இப்போதைக்கு குரூப் டூக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்குது. இதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷனில் மே மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்தியா, தமிழ்நாடு, சர்வதேச நிகழ்வுகள், அப்பாயின்மெண்ட்ஸ், நியமனங்கள், முக்கிய தினங்கள் எல்லாமுக்கான வீடியோஸ் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து விருதுகள் வீடியோஸ் போட போகிறோம். இந்த வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸான மே மந்த்து கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலோடது வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். எல்லா மே மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் இதுக்கப்புறம் தேவையான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து கண்டினியூஸாக போட போட அதில் வந்துட்ருக்கோம். அதில் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸை பாருங்கள். தென் வந்து குரூப் டூ கிளாஸ் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்கும், அதுலேயும் போய் பாருங்கள். எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் ஒரே இடத்துல வேணும் அப்படின்றவங்க கஷ்டமாக இருக்குது எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்று அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் வந்து ஒரு தடவை லிசன் பண்ணுறது பத்தாது, ஒரு டைமுக்கு மூணு டைம் நீங்கள் கேட்கணும். நார்மலாக வந்துட்டு நீங்கள் உட்காந்து கரண்ட் அஃபேர்ஸை படிப்பீங்க, அதுக்கு பதிலாக இப்படி நீங்கள் லிசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கும், அது நல்லாவும் ஏறும். ஸோ வந்து ஒரு டைமுக்கு ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து ரிலாக்ஸாக இதை கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இது மெமரைஸ் ஆகிடும். எல்லா கரண்ட் அஃபேர்ஸுமே வந்து இதில் கவர் ஆகிருக்கும். ஓகே, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஷேர் பண்ணுறதுல தான் வந்து நான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மேலும் மேலும் போடக்கூடிய இது வந்து செய்ய முடியும். ஆல்சோ வந்து நம்ம சேனலுக்கு புதிய சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க அப்படின்னா உடனே வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே வந்து வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விருதுகள் பார்க்கலாம். இன்றைக்கி மே மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் மே மந்த்துக்கான விருதுகள் பார்க்கலாம். ஓகே, இசைக்கான புலிச்சர் விருது அமெரிக்க பாடகர் கென்ட்ரிக் லாமார்க்கு அவரின் டான் என்ற ஆல்பத்திற்காக வழங்கப்பட்டுள்ளது. இசைக்கான புலிச்சர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அமெரிக்க பாடகர் கென்ட்ரிக் லாமார்க்கு கொடுத்துருக்காங்க. எதுக்காக அமெரிக்க பாடகர் கென்ட்ரிக் லாமார்க்கு இசைக்கான புலிச்சர் விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னா புலிச்சர் விருது டான் அப்படின்ற ஆல்பத்தை வந்து வழங்கினதுக்காக கொடுத்துருக்காங்க. லினியன் தாவரங்களுக்கான விருது லினியன் மெடல், தாவரவியலுக்கான விருது லினியன் மெடலுன்னு பாட்டனி, அது வந்து இந்திய தாவரவியலாளர் கமல்ஜித் பவா அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. யாருக்கு? கமல்ஜித் பவாவுக்கு லினியன் மெடலுன்னு பாட்டனி கொடுத்துருக்காங்க. இந்த விருதை பெறும் முதல் இந்தியர் எனும் பெருமை கமல்ஜித் பவா. இந்த லினியன் மெடல் ஃபஸ்ட்டு வாங்குகிற முதல் இந்தியர் வந்துட்டு கமல்ஜித் பவா தான். உலக ஊடக கேலிச்சித்திரை கலைஞர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்வில் கேரளாவைச் சேர்ந்த தாமஸ் ஆண்டனி என்பவருக்கு சர்வதேச ஊடக விருது வழங்கப்பட்டது. கேரளாவில் இருக்கிற தாமஸ் ஆண்டனி அப்படின்றவருக்கு சர்வதேச ஊடக விருது கொடுக்குறாங்க, சர்வதேச ஊடக விருது. அரிய வனவிலங்கு வகைகளை பாதுகாப்பதற்கான தேசிய உயிரி பன்முகத்தன்மை ஆணையத்தின் முதல் பரிசு சமுதாய காடுகள் புகன் வில்லேஜ் கம்யூனிட்டி ரிசர்வ் என்ற தனியார் அமைப்பிற்கு வழங்கப்படுகிறது. அதாவது நேஷ்னல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி, அதாவது உயிரி பன்முகத்தன்மை ஆணையம் கொடுக்குற அரிய வனவிலங்கு வகைகளை பாதுகாப்பதற்கு வந்துட்டு முதல் பரிசு வந்து சின்சங் பூஷன் கிராம சமுதாய காடுகள் அப்படின்ற சின்சங் பூஷன் வில்லேஜ் கம்யூனிட்டி ரிசர்வ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு, இது ஒரு தனியார் அமைப்பு, இதுக்கு தான் வந்து இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க, பரிசு கொடுத்துருக்காங்க. மேன் புக்கர் சர்வதேச பரிசு, மேன் புக்கர் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் வருஷம் வருஷம் கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து போலந்து நாட்டை சார்ந்த எழுத்தாளர் ஓல்கா தோகர்ஷ் கிஷிப், ஓல்கா தோகர் கிஷக் என்பவருக்கு அவரது ஃப்ளைட்ஸ் என்ற நாவலுக்காக வழங்கப்பட்டது. மேன் புக்கர் சர்வதேச பரிசு வந்து இந்த வருஷத்துக்கு வந்து போலந்து நாட்டை சேர்ந்த எழுத்தாளர் ஓல்கா தோகர் கிஷக் என்பவருக்கு ஃப்ளைட்ஸ் என்ற நாவலுக்காக வழங்கப்பட்டது. ஓல்கா தோகர் கிஷக் என்ன நாவலுக்கு? ஃப்ளைட்ஸ் நாவலுக்கு. என்ன ப்ரைஸ்? மேன் புக்கர் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ். நேஷ்னல் குளோபல் ரத்னா விருது 2018, நாட்டு மாடு வளர்ப்பில் சிறந்து விளங்குவோருக்கான மத்திய அரசின் குளோபல் ரத்னா விருது கோவை பெரிய நாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த விவசாயி தீரஜ் ராம்கிருஷ்ணாவுக்கு வழங்கப்பட்டது. தீரஜ் ராம்கிருஷ்ணா அப்படின்ற விவசாயி கோவை
நாயக்கன் பாளையத்தை சேர்ந்தவர். அவருக்கு வந்து இந்த குளோபல் ரத்னா விருது கொடுக்குறாங்க. நாட்டு மாடு வளர்ப்புக்கு கொடுக்கறது இது. தெலுங்கானா கர்நாடகா விவசாயிகளுக்கு இரண்டாம் மூன்றாம் இடம் கிடைத்தது. நம்ம தமிழகத்துக்கு ஃபஸ்ட்டு, தெலுங்கானா கர்நாடகா விவசாயிக்கு வந்து இரண்டாம் மூன்றாம் இடம். சிறந்த கோசாலைக்கு காமதேனு விருது ஈரோடு பர்கூர் கோசாலைக்கு அறிவிக்கப்பட்டது. சிறந்த கோசாலை அப்படின்றதுக்கு வந்து காமதேனு விருது வந்து பர்கூர் கோசாலைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உலக தமிழ் சாதனையாளர்கள் விருது, உலக தமிழ்ச்சங்கம் சார்பில் வழங்கப்படும் உலக தமிழ் சாதனையாளர்கள் விருது, தமிழ்ச்சங்கத்தோட சார்பில் உலக சாதனையாளர் தமிழ் சாதனையாளர்கள் விருது கொடுக்குறாங்க. தமிழ் ஆட்சி மொழி, தமிழ் பண்பாடு மற்றும் தொல்லியல் துறை அமைக்க க பாண்டியராஜன் அப்படின்றவருக்கு இந்த விருது கொடுக்குறாங்க. க பாண்டியராஜன். செய்தித்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜுவுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன், தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியற் பல்கலைக்கழக துணைவேந்தர் எஸ் தங்கசாமி இவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பாஸ்கரனுக்கு, தமிழ்நாடு இசை பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரமிளா குருமூர்த்தி, அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக துணைவேந்தர் வள்ளி, மதுரை உலக தமிழ் சங்க இயக்குனர் சேகர், பேராசிரியர் தெய்வநாயகம், டாக்டர் சொக்கலிங்கம் உள்பட பலருக்கு கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் வழங்கினார். மேலும் ஊடகவியல் துறைக்கான விருது ராஜ் டிவிக்கு வழங்கப்பட்டது. அதாவது தமிழ் உலக தமிழ் சாதனையாளர்கள் விருது வந்து சென்னை தமிழ்ச்சங்கம் சார்பில் கொடுத்தாங்க. இவங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து கொடுத்தவர் வந்து பன்வாரிலால் புரோஹித், நம்மளோட ஆளுநர். இங்கே அதே மாதிரி ஊடகவியல் துறைக்கான விருது ராஜ் டிவி கொடுத்துருக்காங்க. நாரி சக்தி விருது 2017, நாரி சக்தி புரஷ்கார் அப்படின்ற விருது வந்து 2017 முழுவதும் பெண்களை கொண்டு உலகை சுற்றி வந்த ஐஎன்எஸ் தாரிணி கப்பலை வழிநடத்திய குழுவைச் சேர்ந்த லெப்டினன்ட் கமாண்டர் வர்த்திகா ஜோஷி, லெப்டினன்ட் கமாண்டர் வர்த்திகா ஜோஷி, அப்புறம் லெப்டினன்ட் கமாண்டர் பிரதீபா ஜம்வால், லெப்டினன்ட் கமாண்டர் ஜா ஸ்வாதி பத்தார்பாலி, லெப்டினன்ட் கமாண்டர் ஐஸ்வர்யா போடப்பட்டி, அப்புறம் ஜெயதேவி, பாயல் குப்தா, அவங்க எல்லாருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி மேனகா சஞ்சய் காந்தி அவர்களால் 24 மே அன்று வழங்கப்பட்டது. யார் உங்களுக்கெலாம் அந்த பரிசுலாம் கொடுத்தது அப்படின்னா, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மேனகா காந்தி, சஞ்சய் காந்தி தான் உங்களுக்கு இந்த பிரைஸை கொடுத்துருக்காங்க. 2018 டிஜிட்டல் தலைவர் விருது, டிஜிட்டல் லீடர் ஆஃப் த இயர், 2018 டிஜிட்டல் லீடர் ஆஃப் த இயர் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, ஆந்திரப்பிரதேச தகவல் தொழில்நுட்ப பஞ்சாயத்து ராஜ் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சர் ஸ்ரீநார லோகேஷ்க்கு கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் தூய்மைக்கான நகரங்களுக்கான போட்டி முடிவுகள் ஸ்வச் சர்வேக்ஷன் 2018, தூய்மையான நகரங்களுக்கான போட்டி முடிவுகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இந்தியாவோட தூய்மையான நகரங்கள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா, இந்தூர் மத்திய பிரதேசத்தில் இருக்குது, அப்புறம் போபால் அதுவும் மத்திய பிரதேசத்தில் இருக்குது ரெண்டாவது, அப்புறம் மூணாவது வந்து சண்டிகர் மூணாவது. இந்தியாவின் தூய்மையான பெரிய நகரம், இந்தியாவோட கிளீனஸ்ட் பிக்கஸ்ட் சிட்டி வந்து 1,000,000 மக்கள் தொகைக்கு அதிகமாக உள்ளது விஜயவாடா. தூய்மையான பெரிய நகரம்னா என்ன அப்படின்னா, 1,000,000 மக்கள் தொகைக்கு மேல் இருக்கிறது விஜயவாடா, ஆந்திராவில் இருக்குது. திடக்கழிவு மேலாண்மையில் சிறந்த நகரம், இந்தியாவோட பெஸ்ட் சிட்டி இன் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து நேவி மும்பை. நடுத்தர மக்கள் தொகையில் சிறந்த தூய்மையான நகரம், 3-10 லட்சம் இருக்கிறதுல சிறந்த தூய்மையான நகரம் மைசூர். இந்தியாவின் தூய்மையான சிறிய நகரம், இந்தியாஸ் கிளீனஸ்ட் ஸ்மால் சிட்டி எதுனா, 1-3 லட்சம் மக்கள் தொகை இருக்கிறது வந்து புதுதில்லி முனிசிபல் கவுன்சில். தூய்மையான மாநில அல்லது யூனியன் பிரதேச தலைநகர் கிரேட்டர் மும்பை. தூய்மையான மாநில அல்லது யூனியன் பிரதேச தலைநகர் என்னது அப்படின்னா, கிரேட்டர் மும்பையில் இருக்குது. இராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன விருதுகள் 2016-17 டிஆர்டிஓ அவார்ட்ஸ். 2017 டிஆர்டிஓ வாழ்நாள் சாதனையாளர் விருது வி கே சரஸ்வத் அவர்களுக்கும், 2016 டிஆர்டிஓ வாழ்நாள் சாதனையாளர் விருது திரு வாசுதேவ் கல்குண்டே ஆந்த்ரே அவர்களுக்கும் வழங்கப்பட்டது. மேலும் தொழில்நுட்ப தலைமைத்துவ விருது 2016 டெக்னாலஜி லீடர்ஷிப் அவார்ட் ஜி சதீஷ் ரெட்டி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதாவது அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸில் இராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன விருதுகள் 2016-17 கொடுக்குறாங்க. 2017 டிஆர்டிஓ வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து வி கே சரஸ்வத்துக்கும், 2016 வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து திரு வாசுதேவ் கல்குண்டேவுக்கும் ஆத்ரேக்கும் கொடுக்குறாங்க. மேலும் தொழில்நுட்ப தலைமைத்துவ விருது, அதாவது டெக்னாலஜி லீடர்ஷிப் விருது யாருக்கு கொடுக்குறாங்கன்னா ஜி சதீஷ் ரெட்டிக்கு கொடுக்குறாங்க.
மும்பை ப்ரெஸ் கிளப்பின் பத்திரிகை துறையில் வாழ்நாள் சாதனை புரிந்தமைக்கான சிவப்பு மை விருது ரெட்லிங்க் அவார்டு ஃபார் லைஃப் அச்சீவ்மெண்ட் இன் ஜேர்னலிசம் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த முன்னாள் பிபிசி இந்தியா பத்திரிகையாளர் சர் வில்லியம் மார்க் டூலிக்கு வழங்கப்பட்டது. அதாவது மும்பை ப்ரெஸ் கிளப் பத்திரிகை துறையில் வந்து வாழ்நாள் சாதனையான புரிந்தமைக்கான சிவப்பு மை விருது யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த பிபிசி இந்தியாவில் பத்திரிகை வாசிச்ச சர் வில்லியம் மார்க் டூலி அப்படின்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. மேலும் 2018 சிறந்த பத்திரிகையாளர் விருது மிரர் நவ் தொலைக்காட்சி இயக்குனர் பாயே டி சோசா க்கு வழங்கப்பட்டது. 2018 வந்து சிறந்த பத்திரிகையாளர் விருது யாருக்குன்னா மிரர் நவ் தொலைக்காட்சி இருக்குல்லையே அதோட இயக்குனர் பாயே டி சோசா அப்படின்றவருக்கு கொடுக்குறாங்க. ஜப்பான் நாட்டின் நிக்கி ஆசிய விருது இந்தியாவைச் சேர்ந்த சுலாப் இன்டர்நேஷனல் தொண்டு நிறுவனர் மந்தீஸ்வர் பாதக் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஜப்பான் நாட்டில் கொடுக்குற நிக்கி ஆசிய விருது அப்படின்றது வந்துட்டு மந்தீஸ்வர் பாதக் அப்படின்ற ஒரு சுலாப் இன்டர்நேஷனலோட தொண்டு நிறுவனருக்கு வந்து கொடுக்குறாங்க. சுலாப் இன்டர்நேஷனலோட தொண்டு நிறுவனர் எந்த நாட்டை சேர்ந்தவர், இந்தியாவை சேர்ந்தவர். அவர் பேர் மந்தீஸ்வர் பாதக். என்ன விருது கொடுக்குறாங்க, நிக்கி ஆசிய விருது. கலிங்கா சமூக அறிவியல் கல்வி நிறுவனத்தின் சர்வதேச மனிதாபிமான விருது KISS கலிங்கா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்சஸ். கலிங்கா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்சஸ் அது வந்து ஹியூமனிட்டேரியன் அவார்டு வந்து வங்காளதேசத்தைச் சேர்ந்த பேராசிரியர் முகமது யூனஷ் அப்படின்றவருக்கு வந்து கொடுக்குறாங்க. முகமது யூனஷ் நுண் நிதியியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் மைக்ரோ ஃபினான்ஸ் என அழைக்கப்படும் பேராசிரியர் முகமது யூனஷ் வங்காளதேசத்தில் வங்காள கிராம வங்கி கிராமின் வங்கி பேங்க் ஆஃப் பங்களாதேஷ் துவக்கியவர். இந்த இவர் இருக்கார் இல்லையா அந்த முகமது யுவஷ், அவர் வந்து நுண் நிதியியலின் தந்தை அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவர் ஃபாதர் ஆஃப் மைக்ரோ ஃபைனான்ஸ். ஏன் அப்படின்னா அவர் வந்து வங்காளதேசத்தில் வந்து கிராமின் பேங்க் ஆஃப் பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வங்கதேச கிராம வங்கியை வந்து ஆரம்பிச்சிருக்கார். பெண்கள் பொருளாதார மன்றத்தின் உமன் எக்கனாமிக் ஃபோரம் சிறந்த பெண்ணிற்கான விருது ஆன்மீக சேவைகளுக்காக நிஷா பல்லா என்பவருக்கு வழங்கப்பட்டது. நிஷா பல்லா அப்படின்றவங்களுக்கு என்ன விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிறந்த பெண்ணிற்கான விருது. யார் கொடுத்துருது, உமன் எக்கனாமிக் ஃபோரம் என்ன விருது, எக்ஸலண்ட் உமன் ஆஃப் எக்ஸலன்ஸ் நிஷா பல்லாவுக்கு. கிருஷ்ணமேனன் விருது, கிருஷ்ணமேனன் விருது 2018. கிருஷ்ணமேனன் விருது பிஜி தீவுகளின் பிரதமராக இருக்கும் பிஜி தீவுகளின் பிரதமராக இருக்கும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மகேந்திர சௌத்ரி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. பிஜி தீவில் வந்து பிரதமராக இருக்கிற இந்திய அம்சலையைச் சேர்ந்த மகேந்திர சௌத்ரி அப்படின்றவருக்கு கிருஷ்ண மேனன் விருது 2018 கொடுக்குறாங்க. பிசி சந்திர புரஷ்கார் 2018 பாடகி ஆஷா போன்ஸ்லேவுக்கு வழங்கப்பட்டது. பிசி சந்திர புரஷ்கார் 2018 விருது வந்து ஆஷா போன்ஸ்லே அப்படின்ற பாடகிக்கு கொடுக்குறாங்க. மருத்துவ ஆராய்ச்சிக்கான இந்திய வம்சாவளி மாணவி விஜயகுமார் ராகவிக்கு சிங்கப்பூர் அரசு விருது. சிங்கப்பூர் அரசு வந்து நம்ம இந்திய வம்சாவளி மாணவியான விஜயகுமார் ராகவிக்கு மருத்துவ ஆராய்ச்சிக்கான ஒரு விருது கொடுக்குறாங்க. சிங்கப்பூரில் வசித்து வரும் இந்திய வம்சாவளி மாணவி சென்னையைச் சேர்ந்த விஜயகுமார் ராகவி வயது 18 மரபணு ரீதியிலான இதய நோய் பற்றி 2 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து ஒரு திட்டத்தை தயாரித்து அளித்து உள்ளார். இதற்கான அவர் சிங்கப்பூர் அரசின் நடுத்தர அந்தஸ்து திறன் தேடல் விருதுக்கு நடுத்தர அந்தஸ்து திறன் தேடல் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவ்வளோதான் அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் வந்து இவ்வளோதான். இந்த அவார்ட்ஸ் அண்ட் கான்சர் ரிப்பீட்டடாக ஒரு 3 டைம்ஸ் கேளுங்க, கண்டிப்பாக இந்த அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்லா நிற்கும் ஞாபகத்தில், மறக்காது. ஓகே, டிஎன்பிஎஸ்சி தமிழ் ஜிஎன்பி சேனலை வந்து எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.